எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மாம்பழத்தையும் மாங்காயில் கொஞ்சமும் எடுத்து இந்த ஜூஸ் தயார் பண்ணிக்கலாம். இது கடையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டி அந்த ஜூஸ் அந்த டேஸ்டில் கிடைக்கும். மாம்பழத்தை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மாம்பழத்தில் ஊற்றி மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். இதை நைஸாக அரைச்சி ஒரு பேனில் சேர்த்துருவோம். மாங்காயும் ஒரு கன்னை மட்டும் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு ஒரு கன்னத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நாம் அரைக்கிறதுக்கு எடுத்த தண்ணியை தவிர இருக்கிற தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணியில் மீதி தண்ணியை இதில் சேர்த்து பேனில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பேன் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விடலாம். கண்களுக்கு நன்மை தரக்கூடிய விட்டமின் ஏ மாம்பழத்தில் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சியும் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சி நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த அடுப்பில் இருக்க பேன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாம்பழ கலவை இதில் ஒரு அரை கப் சுகர் சேர்த்துருக்கேன். இனிப்பு மாம்பழத்தோட இனிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் சுகரை கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். இதில் மாம்பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் எல்லாமே இருக்குது. நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது. கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. மாங்காய் சாப்பிட்றதுனால உடல் எனர்ஜி அதிகரிக்கும், குடல் சுத்தமாகும். இந்த மாம்பழம் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கெட்டியானப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா வடிகட்டிக்குவோம். நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்காக இதை வடிகட்டிக்கலாம். இயற்கை முறையில் பழுக்க வச்ச மாம்பழங்களை சாப்பிட்றது தான் நல்லது. இதே நல்லா வடிகட்டினப்புறம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக தேவைன்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. சில் தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், அல்லது நார்மல் வாட்டர் ஊற்றி கலந்துடலாம். இந்த சுவையான மாம்பழ ஜூஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சீசன் டயத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸையும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம கிளாஸில் ஊற்றி இதை எல்லோருக்கும் கொடுக்கணும். இந்த பதிவை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.